பிரபலமான ஒரு துணிக்கடையினுடைய உரிமையாளர் தான் KGF விக்கி அப்படின்றவரு. இவரு வியாபாரம் செய்யறத வீடியோ எடுத்து போட்டு அதன் மூலமா பயங்கர ட்ரெண்ட் ஆனவரு. இப்போ இவருடைய கடையில தான் குழந்தைகளை வேலையில அமர்த்திருக்காருன்னு சொல்லி குழந்தைகள பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனையில ஈடுபட்டு சில குழந்தைகளை அழைச்சிட்டு போனதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. வாங்க இத பத்தி இன்னும் விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில விக்கி அப்படின்றவருக்கு சொந்தமா துணிக்கடை செயல்பட்டு வருது. எம்சி ரோடு மற்றும் ஜிஏ ரோட்ல பாத்தீங்கன்னா இவருடைய பிரபலமான இந்த துணிக்கடை செயல்பட்டு வருது. இவர் எல்லாருமே KGF விக்கி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த சூழல்ல இவருடைய கடையில தான் இப்போ சிறுவர்களை பணி அமர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகள் கடையில சோதனை மேற்கொண்டிருக்காங்களா. சோதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்த சில குழந்தைகளை அவங்க அழைச்சிட்டு போனதாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து சிறுவர்கள் இல்லத்துல KGF இது தொடர்பா அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுது. தீபாவளி நேரத்துல பர்சேசிங் அதிகமா இருக்கக்கூடிய சூழல்ல சக போட்டியாளர்கள் இந்த மாதிரியான பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சிலர் பேசிட்டு வராங்க. துணிக்கடை நடத்துறதன் மூலமா ரொம்ப நகைச்சுவையா வீடியோக்களையும் போட்டு இவர் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சவரு. அதனால சென்னையில நிறைய இடங்கள்ல இவருக்கு துணிக்கடைகள் வர ஆரம்பிச்சது. நிறைய கிளைகளை தொடங்கி ரொம்பவே பிரபலமாயிருந்தாரு. இந்த சூழல்ல இப்படி ஒரு பிரச்சனை இவருக்கு ஏற்பட்டிருந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.